தான் மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லாஸ்ட் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், அல்வாசல் பிளாசா டே அண்ட் நைட்டு. அதை தொடர்ந்து உள்ள அந்த உள்ளே நாங்கள் உட்காந்துருந்தோம் சொன்னிங்களா, அந்த ஸ்டேடியம் இருந்துச்சுல ஃபுல்லாக அந்த ரவுண்டாக அல்வாசல் பிளாசா டோம்க்கு கீழே அங்கே நடந்த ப்ரோக்ராம் தான் இதில் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு போஸ்ட்டில். நடுவில் பார்த்தீங்கன்னா மாப் பண்ணாங்கன்னு சொன்னேன் அந்த இடத்த. லாஸ்ட்டு போஸ்ட்டு பார்க்காதவங்க கீழே பாருங்கள், லிங்க் தரேன், மேலே ஐகார்டனையும் கொடுக்குறேன். அந்த கீழேருந்து வந்து உள்ளுக்குள்ளேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு கூண்டு வருது பாருங்கள், அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் அதுங்க இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு. அந்த கூண்ட்லேருந்து என்ன வருது, என்ன ஸ்டோரி அதெல்லாம் பாருங்கள். இது ஓல்டு அரபிக் ஸ்டோரி தான் இதில் போட்டிருக்காங்க. நான் வந்து இதில் அப்படியே நான் ஜாயின் பண்ணி போட்டுறேன், நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிங்க அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக. அங்கே என்ன நடந்துச்சோ அங்கே இந்த எக்ஸ்போ பார்க்காதவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அந்த எக்ஸ்போவில் நடந்த அந்த ப்ரோக்ராமை நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு ரொம்ப 20-25 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது, நான் அதை சுருக்கி ஒரு 15 மினிட்ஸ்க்கு போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும். இது வரைக்கும் சமையல் அட்டகாசம் யூடியூப் சேனல் பகுதியை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கனாக்கா கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் வந்து நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் வரும். நீங்கள் வந்து உடனுக்குன்னு பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த சேனல் தேட வேண்டியதாக இருக்கும். இனி வர ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலே அப்படியே டூம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இது எல்லா மெசேஜும் போட்டுட்ருக்காங்க, அந்த அந்த ஹார்ஸ் கீழே வரதில்ல அதையும் போட்டிருக்காங்க, அதையும் பாருங்கள். இப்போ அந்த இதில் பாருங்கள், அந்த அந்த ரவுண்டாக அந்த ஸ்டேஜில் அந்த கூண்டு வந்து கீழேருந்து வந்துச்சுல, அந்த இது வந்து பேஸ்மெண்ட்லேருந்து மேலே வந்துடுச்சு. இது வந்த பிறகு தான் தெரிஞ்சது எங்களுக்கு வந்து அங்கே மாதிரி அடியில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்குதுன்ட்டு. شمعة تبرق مثل شمس الضحى تشرق وفيها ملمح الفرحة مثل خيلة إذا تسبق ولما وبه أدري وعرفه واسع يا ولدي يا فخر داري يا بعدي ام حلك في السبل ما تضوي كذا دامها خيل العويج يا ولدي شوف لك خيل لها في السبل كار ام حلك في عيونها شايف غدي شايف السبل مضفر والنهار واجه الأيام تثبت وشهدي إن قول محمد وفعله شعار يا بهدي أمحلك فيها من الوقت انكسار عالج إحساس الفرس وانظر يدي كيف ضمنت جرحها والجرح نار أنا بنأت لك دواها يا ولدي من تجارب مين تغدي أسرع من الريح في كل الديار
ارجع ورا ضيا تعرفني وتعرف اسلوبي والخيل تفهم طبع راعيها فيها الذكاء والعرف والفطنة بلا كلام அப்படியே பாருங்கள் அந்த கூண்டு அப்படியே உள்ளே அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகுது பாருங்கள். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது வெளியில் வந்ததும் அந்த உள்ளே போனதும் அந்த ஹார்ஸ் அதுலேருந்து கொண்டு வந்ததும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா அரபிங்கெலாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட் ஸ்டோரி போல இருந்தது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மேலும் நிறைய எடுத்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் இருக்குது எக்ஸ்போ பற்றி. நான் அப்புறம் ஃப்யூச்சரில் நான் ஒன் பை ஒன் ஒரு ரெசிபிக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். இது வேர்ல்டு எக்ஸ்போ இல்லையா, பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.